பாராளுமன்ற தேர்தல் கூடியவர்கள் வரப்போது அதற்கான வேட்பாளர் அறிமுகத்தை நாம் கட்சி ஏறக்குறைய முடிச்சுட்டாங்க நெருக்கி முடிச்சிட்டாங்க இன்னும் சிலருடைய வேட்பாளர் மட்டும்தான் வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் இன்னும் வெளியிடல அப்ப இது வரைக்கும் அறிவிச்ச செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதில் குறிப்பாக பெண் வேட்பாளர்களை குறிவைத்து இந்த திராவிட ஹைனா கூட்டங்கள் சமூக வலைதளத்தில் அவங்கள வந்து எவ்வளவு மன ரீதியாக தாக்குதல் தொடுக்க முடியுமோ அத்தனையும் தொடுக்கிறாங்க பெண்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக இந்த மாதிரி அவங்க வந்து நக்கல் அடிச்சு கிண்டல் அடிச்சு கேவலமாக அவதூறாக ஆபாசமாக இந்த திராவிட ஹைனாக்கள் எழுதும் போது அதோடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் வரக்கூடிய தேர்தலை நம்ம எப்படி எதிர்கொள்ளும் நம்முடைய அக்கா தங்கைகளுக்காக தான் இந்த பதிவை பார்த்துக்கலாமா உலகத் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு அதற்கு முன்னாடி தென்னத்தை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் முன்னாடி வீடியோ பேசுறத பார்க்கறதுக்கு முன்னாடி தென்னத்தை யாராவது பண்ண பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் பெண்கள் அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வருவதே கடி கடினத்திலும் கடினம் அது தமிழ்நாட்டில் என்ன வர்றது ரொம்ப கஷ்டம் அதுவும் வந்து மண் சார்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து தன்னலம் மக்களுக்காக பேசக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியல் பேசுவதே ரொம்ப சொற்பத்திலும் சொற்பம் காணவே முடியாது நாம் தமிழர் கட்சி தவிர்த்து நீ எங்கே பார்ப்பேன் தமிழ் தேசியவாதிகள் இருப்பாங்க சில அமைப்புகள் இருக்கும் அதை தவிர்த்து எங்கேயுமே நீ பார்க்க முடியாது மாற்று கட்சியில் திமுக அதிமுக பெண்கள் இருக்காங்க அப்படின்னா திமுக கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது ரெண்டே வேற யாரும் பேச வச்சுக்கிறாங்க சுந்தரவழி அப்புறம் உங்கள்கிட்ட மதிவதனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு அந்த திராவிட சைடில் வந்து ரெண்டு பேச வச்சுக்கிறது அவங்க யாருங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வந்து உங்களுக்கு அழி அறிமுகம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ அந்த மாதிரி ரெண்டே ரெண்டு மூணு பேரை வந்து பேச வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் அவங்களுடைய அதிகபட்ச பெண்ணிய உரிமைங்கிறது ஆனால் நாம் தமிழ் கட்சி தமிழ் தேசிய அரசியலுங்கிறது அப்படி கிடையாது ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று இந்த அரசியல் களத்துல சரிபாதியாக அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தி நிறுத்துகிறார்கள் அதே போல அதே போல கட்சியில பொறுப்ப பொறுப்பும் வழங்குறாங்க அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரி தேர்தல் களத்தை நம்ம அணுகிறோம் தேர்தல் களத்தை நம்ம அணுகும்போது நம்மளுடைய அக்காக்கள் வேட்பாளர்களாக நினைக்கக்கூடிய அக்கா தங்கைகள் மீது நம்முடைய அம்மாக்கள் மீது இவங்க இந்த திராவிட ஹைனாக்கள்லாம் எந்த மாதிரியான விமர்சனத்தை விமர்சனம் சொல்லக்கூடாது எந்த மாதிரியான வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னா ஓ மூஞ்சி அப்படி இருக்குது ஓ மூஞ்சி அண்ணன் இப்படி இருக்குது பாடி ஷேமிங் பண்ணுறது அவங்கள வந்து நக்கல் அடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவன் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு ரொம்ப கேவலமாக அவன் அக்கா தங்கச்சி அவன் அம்மாவெல்லாம் அப்படி எழுதுவானு தெரியாது அவன் முகத்தை காட்டி பேசினாலும் யாரும் தெரியும் நமக்கு அதுவும் தெரியாது இப்போ இந்த ஊருக்காரன் இப்போ சிவங்கக்காரன் அப்படின்னா சிவகங்கையில் வந்து எந்த இடத்துல இடத்துலேருந்து யாரும் எனக்கு இப்போ சிவங்கல எங்கள் அக்கா வந்து மாதிரி ஒரு தவறு தவறாக எழுதணும் அப்படின்னா இவன் முகத்தை முகத்தை காட்டி எழுதணும்னு வச்சுக்கலாம் அவன் எந்த ஊருக்காரன் நம்ம தூக்கிடுவான் அவன் யாரும் தெரிஞ்சிடும் வீட்டுக்கு போயிடலாம் நாளைக்கு ஏண்டா இந்த மாதிரி நீ எது எழுதுவே அப்படின்னு வீட்டுக்கே போயிடலாம் ஏன்னா பெண் விஷயம் ஏன்னா இதை போய் அங்கே வீட்டிலேயே சண்டை கூட அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா தங்கைகள் அந்த நாயை செருப்பாக அடிப்பாங்க புரிஞ்சவங்களுக்கு புரிந்தவங்களுக்கு அப்போ இந்த மாதிரி முகத்தை காட்டியும் பதிவு பண்ண மாட்டாங்க ஏதாவது ஒரு ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு எச்சக்கல நாய்கள் இந்த மாதிரி வந்து கண்ட கண்டமேனைக்கு அவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேசுறது பெண்களுடைய அவங்களுடைய வாடிசைமி பண்ணுறது அவங்களை பற்றி இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எழுதுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க அப்போ இதற்கு உளவையெல்லாம் தயாராகுங்க நம்முடைய அக்கா தங்கைகள் அம்மாக்கள்கிட்ட சொல்கிறேன் உழவெல்லாம் தயாராங்க கண்ட நாய்கள் குறைத்து கொண்டு தான் இருக்கும் இந்த நாய்களை பெருசாக பொருட்படுத்தாதீங்க நம்ம பார்க்கும்போதே வந்து நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கு ஏடா இந்த நாய்கள் இப்போ இப்போ இந்த அளவுக்கு எழுதுறாங்கடா இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒருவேளை மன ரீதியாக வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க நினச்சிருது சீமான் தங்கைகளுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு விஷயம்னு பெருசாக எடுத்துக்க மாட்டுறாங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த நாய்கள் இதெல்லாம் செய்கிறாங்க நான் தரோட வச்சிருக்கேன் என்னெல்லாம் எவ்வளோ பதி போட்டுருக்காங்க வச்சிருக்கேன் எல்லாமே ஃபேக் ஐடி ஒருத்தங்கூட முகத்தை காட்டி ஏன்னா விமர்சனம் இப்போ நான் பேசுகிறேன்னா

ஆனால் இந்த மாதிரி வந்து நம்முடைய கட்சியில் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களை நம்முடைய அக்கா தங்கைகளை இந்த மாதிரி வந்து எழுதும்போது நமக்கு நமக்கே கடுப்பாகுது அக்கா தங்கைகள் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க சரிங்களா இவங்களால எழுத மட்டும்தான் முடியும் பேச மட்டும்தான் முடியும் களத்தில் வந்து ஒன்னத்தையும் கூட ஆட்டிட முடியாது இப்போ நாம் நிற்கிறோம் நம்முடைய அக்கா தங்கைகள் வந்து நேரடியாக ஒருத்தன் வந்து என்ன இப்படி பேசுகிற என்ன இப்படி செஞ்சிடறன்னு சொல்லிட்டு போயிடுவான அவன் சொல்லிட்டு போய் பேசிட்டு போயிடுவானா வந்து பேசிடுவான் நம்ம முதல்ல அவன் அது அதுக்கு தைரியம் இருக்கா அவனுக்கு இருக்காது

காளிமலைக்கா பேசுனது வேற அங்கே காளிமலை அவர்கள் இடுமாவனத்தில் பேசின ஒரு பேச்சு எடுத்துக்கிட்டு அது வந்து கடந்த இதற்கு முன்னாடி கூடிய எம்பி வந்து வச்சு செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல தோக்குறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ஒரு படத்தில் கூட காட்சி பார்த்தீங்களா வட சண்டை படத்தில் அது போல் ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அதை டபுள் மீனிங்காக எடுத்துக்கிட்டு காளிமலை அப்படி பேசிட்டாங்க உங்களுக்கு வந்து அறிவு இல்லையா அப்படி இல்லையா அப்படிலாம் டே எங்கள் காளிம காட்டெல்லாம் நின்று பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வேணும் சரியா கொஞ்சமாச்சு மண்டலங்கள் மண்டர்கள் மண்ட அதில் மசாலாங்க கொஞ்சம் இருக்கணும் புரிதா முன்னெல்லாம் யூடியூப்பை திறந்தா நம்ம இன்னைக்கு வருது அது வேற யூடியூப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சீமான்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்துல சீமான ஒண்ணு திட்டி போடணும் இல்லன்னா சீமான வாழ்த்தி போடணும் இல்ல சீமானுங்கிற ஒருத்தரை வச்சு பதிப்படணும் இல்லைன்னா இல்ல இல்லை யூடியூப் அரசியல் யூடியூப்ல வந்து அரசியல் பேசவே முடியாதுங்கிற அளவுக்கு தான் நீ வந்திருக்கு ஒன்னு சீமான திட்டி போடு இல்லைனா சீமான வாழ்த்தி போடு இல்லைனா சீமானுங்கிற யாரா சொல்லியா பதிவு போடு அப்பதான் வியூஸ் போவோம் அப்படின்ற அளவுக்கு மாறிடுச்சு குறிப்பா அவன் திட்டி பதிவு போறானோ அவன் வீட்டுக்கு அதிகமாக போவோம் அப்ப யூடியூப் சூப்பர் ஸ்டாராக ஒரு காலத்துலலாம் பாருங்க சீமானுடைய பேச்சுகள் தான் எல்லா தளத்தில் வரும் பேட்டிகள் தான் எல்லா தளத்தில் வரும் ஆனா இன்னைக்கு ஆன சீமான்ட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கணும்னா பல கட்ட பல கட்டங்கள்ல தாண்டி போனோம் தம்பி தங்கிகள் அத்தனை பேர் இருக்கா சீமான பெரிய கடலே நீ கடலுக்கு போகாத நாங்க இருக்கோம் ஆறுகள் ஏரிகள் குளங்கள்லாம் இருக்குங்கிற மாதிரி சீமானுடைய தம்பி தங்கைகள் தான் இன்னைக்கு சமூக வளத்தை முழுவதும் ஆக்கிரமிச்சிருக்காங்க எங்கிட்டு போனாலும் நாம் தலைமை அப்படிதான் அக்கா காளிமல் அப்படிதான் அப்படித்தான் கருதி அப்படிதான் அப்படிதான் இசை மதிவான இது போன்ற பல நபர்கள் வந்து இன்னைக்கு நாம் தலைமைச்சியில பெரிதும் வந்து வெளியே தெரியக்கூடிய முகங்களா மாறிட்டாங்க அப்ப இந்த மாதிரி நபர்களை வந்து எப்படி மன ரீதியாக வந்து தாக்குதல் காளிமால் காளிமல் இப்போ பாருங்க கார் வாங்கிட்டாங்க காரில் போறாங்க எப்படி கார் வாங்கி எப்படி கார் வாங்கலாம் எப்போ நீங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நாம் தமிழ் வச்சுக்காரங்களாம் ஈழத்தமிழர் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காசு அனுப்புறாங்க காலையில் மலை இப்படி காரில் போகலாம் அந்த கார் யார்ட்டு உடனே தெரியாது எந்த இடத்துல இருந்து அவங்க பரப்பு செஞ்சுட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனால் காரில் போயிடக்கூடாது தமிழர்கள் முன்னேறி விட்டால் இவங்களுக்கு தாங்க முடியாது பாருங்க நம்ம கொஞ்சம் காஸ்ட்லியான சட்டை போட்டுருட்டோம் எப்படி இவன் வந்து கஷ்டப்படுறாங்கிறா எப்படி இவ்வளோ காஸ்ட்லியான சட்டை போடுறேன் நானே சொன்னேன்னாங்க இந்த என்ஐஆர் ரைட்டில் நாற்பதாயிரம் ரூபா ஃபோனை மிஸ் ஆயிடுச்சு நம்ம அந்த ஃபோனை டிவோ போட்டு வாங்கியிருந்தோம் அந்த டியூ கட்டி தான் அந்த ஃபோனை வாங்கிருக்கேங்கிறது வேற கதை நாற்பதாயிரம் இருக்குது நாற்பதாயிரம் இருக்குது வேறு ஃபோன் இல்லையா குறை ரேட்டில் வாங்கக்கூடாது நீ யூடியூபுக்கு அதான்டா எளி எளிமையாக இருக்கும் உடனடியாக இங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சரி டக்குனு ட்ரைவட மாட்டி வீடியோவில் பேசி எடிட் பண்ணிங்கிறது அந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஹேங்காகாம இருக்குங்கிறக்காக நம்ம யூடியூப் பயன்படுத்துறதுக்காக தான் குறிப்பாக அந்த மாதிரி கொஞ்சம் ஹை ரேஞ்சு ஃபோனை வாங்கி வச்சிருக்கோம் ஏன் ஐபோன் வாங்க தெரியாதா கூட ஒரு பத்தாயிரம் போட்டு பொறம் சரி விடுங்க விஷயத்து விடுங்க அப்போ இந்த மாதிரி ஃபோன் வாங்குறக்கே இவனுக்கு எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு அவ்வளோ காசுக்கு வாஞ்சிரு இது இது ஒரு சீப் பிரஸ்ட்டாக நீ கஷ்டப்படுறோன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கி வச்சு கூட நீங்கள் கஷ்டப்படுறோன்னா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கான பர்பஸ்ங்கிறது வேற இதே போல தான் நாம் தமிழ் கட்சிக்காரன் எவன் முன்னேறினாலும் சரி நாம் தமிழ் கட்சிக்காரன் எவன் நல்லா இருந்தாலும் சரி தமிழ் தேசியவாதிகள் எவன் முன்னேறினாலும் சரி தமிழ் தேசியவாதிகள் எவன் நல்லா இருந்தாலும் சரி சீமான் எப்படி இந்த கடலில் காசுலயான்னு சட்டை போடலாம் சீமான் எப்படி அந்த கடலில் காஸ்ட்லியான சட்டை போடலாம் சீமான் எப்படி இந்த ரேஞ்சு போடலாம் சீமான் எப்படி இந்த மாதிரி சீப்போச்சு சீவலாம் அப்படின்னு தாங்க முடியாமல் தமிழின பகைகளுக்கு தான் வலிக்கும் வலிக்கிறது இன்னைக்கு அக்கா வந்து காரில் போய் ஓட்டு கேட்டா வலிக்குது மக்களே வலிக்குது அப்ப என்ன செய்யுமா என்ன சொல்றேன்னா காளிமாக்கா மட்டும் இல்ல நம்ம எல்லா வேட்பாளர்களுமே நல்ல காஸ்ட்லியான கார் நம்ம கட்சிக்காரங்க கண்ணங்கள் யாராவது வச்சிருப்பாங்க கண்டிப்பா ஒவ்வொரு தொகுதிக்கு யாராவது உறவாத வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட கார் வாங்கிக்கோங்க என்ன சரிங்க தெரியுமா அப்படியே அப்படி கெத்தா போனோம் திமுக அதிமுக வரக்கூடியவங்க கூட அந்த அளவுக்கு வந்துட கூடாது அதை விட கெத்தா ராயலா ரிச்சா போய் ஓட்டு கேளுங்க ஏன்னா இந்த ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஐயா சாமி அப்படின்னு சொல்லி வந்து என்னடா கெஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு பிச்சைக்கார மாதிரி போய் நிக்க நினைக்கிறீங்களா மாணவ தமிழர்கள் எழுந்து எழுதுங்களப்பா அப்படி தெனா விட்டுருக்கணும் எங்க ஆளுகள்ட்ட நாங்க காசு வாங்குறோம் எங்க ஆளுகள்டி திரைநிதி தட்டுறோம் ஆமாடா அது திமுக திரட்டதா இல்லையா திமுக கட்சி எப்படி வளர்த்தீங்க ஒன்றுமே இல்லாமல் கட்சி இருந்துச்சு எப்படி வளர்த்தீங்க புகைப்படத்தான் போட்டு திமுக இப்ப வரைக்கும் திறன் நிதி கேட்கிறாங்க திமுக உடனே வந்து இவங்கள்ட்ட மட்டும் எப்படி காசு வருது ம் திமுக இளைஞர் மரண போட்டியில் அதுக்கு யார்ட்டு நீங்க காசு வாங்கல என்ன நிர்வாகி காசு வாங்கல வசூல போடலையா மாநாட்டில் வசூல போடலையா டேய் கட்சினாலே வசூல் இருக்க செய்யும் திருடிட்டு வரலையே கொல்லை கொள்ளை மழையை உடச்சி ஏற்றி அதை கொள்ளையடிக்கலையே வள வளர்த்த இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நில வளத்தையும் ஏற்றி விற்று காசே சேர்க்கலையே இது எங்களுக்கு வந்து நாங்கள் உழைக்கக்கூடிய காசு அந்த காசை வச்சு நாங்கள் வந்து பரப்புரை செய்கிறோம் இன்னும் காஸ்ட்லியான காரில் தான் போய் ஓட்டு கேட்கணும் நிச்சயமாக கேட்கணுங்கிறத அந்த காணொலி வேலாக எல்லா நம்மளுடைய உறவுகள்ட்டே நான் சொல்லிக்கிறேன் எப்போவுமே கொஞ்சம் ரிச்சாக காட்டிக்கங்க ம் எக்ஸல்லாம் போய் ஓட்டு கேட்குறீங்க புல்லட் போய் யாராச்சும் பக்கத்து வீட்டு யாராவது வச்சிருந்தா கடன் வாங்கியாச்சு குடியா யோ பெட்ரோல் போட்டு போய் ஒரு 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 பரப்பு பண்ணி பண்ணிட்டு கொடுத்துருங்க குடியா அப்படின்னு புல்லட் பைக்கில் போங்க இந்த மாதிரி பெரிய பெரிய காஸ்ட்லியான பைக்கில் போங்க பைக்கில் போனால் காஸ்ட்லியான பைக்கில் போகணும் அப்போ ரிச்சாகவே வாழுங்க ரிச்சாகவே வாழட்டாலும் கூட காட்டுங்க வெளியே இவங்க கலர் வாங்கிடல அதற்காண்டியாச்சும் நீங்கள் காட்டணும் முப்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஏழு சதவீதத்துக்கு முந்திருந்தாங்க நாம தமிழர் கட்சி இப்போ சின்னத்தை முடிச்சு விட்டோம்னா அடுத்து மறுபடியும் ஒரு சின்னம் கொடுப்பாங்கல்ல தேர்தலை சந்திக்க அந்த சின்னத்தை என்னைக்கு இவங்க கொண்டு போய் சேர்த்து என்னைக்கு இவங்க வந்து பரப்புரை பண்ணி என்னைக்கு இவங்க கட்சியை வந்து இவங்க விளைவிக்க போகிறாங்க அப்படின்னு சிலர் நினச்சிட்டு இருக்கலாம் பகல் கனவு காணலாம் அடமையில் தெரிய முடியுது எங்கள் பிராண்டு சின்ன கிடையாது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான வச்சு நாங்க வந்து உண்மையிலேயே பரப்புரைக்கு போகும்போது நாம் தமிழ் கட்சிக்காரன் சொன்னா ஒருவேள் தெரிய மாட்டேது உண்மையாவே கடைக்கூடி கிராமத்துக்குலாம் குக்கிராமத்துக்குலாம் போய் வாக்கு சேகரிக்கப்ப இளைஞர்களுக்கு தெரியுது இந்த வயதானவங்களுக்கு தெரிய முடியுது அப்ப அவங்க வந்து நாம் தமிழ் கட்சி சொன்னா ஆ என்னப்பா அப்படிங்கிறாங்க ஆனா அங்க போய் சீமான் கட்சி சொன்னா தெரியுது சீமான் பேசுவார் அவர் தானே அந்த நல்லா பேசுவாப்பிலையே அவர் தானே அப்படி சொல்றாங்க அப்ப எங்களுடைய பிராண்டுங்கிறது சின்ன இல்லை நீ என்ன சின்னத்தை கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவாங்கிறது வேற எங்களுடைய பிராண்டு எங்க அண்ணனுடைய முகம் சீமான் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய பிராண்டு இந்த இனத்துடைய பிராண்டு எப்படி தலை பிரபாகரணும் அதே போல அந்த கட்சியுடைய பிராண்டு எங்கள் அண்ணன் அதனால் நீ என்னத்தை மாற்றினாலும் நீ என்ன சின்னதை கொடுத்தாலும் ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எல்லா மக்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமை நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி வங்கி இருக்குது ஏன்னா நாங்கள் காசு கொடுத்தா மட்டும் தான் அந்த இந்த ட்வீட் பிள்ளைங்கிற கூலிக்கு மாறிக்கக்கூடிய கூட்டம் கிடையாது தன்மானமிக்க இனமானமிக்க தன்னார்வமாக வந்து வேலை செய்யக்கூடிய பிரபாகரனுடைய பிள்ளைகள் பார்க்கலாமா மீண்டும் ஒரு கடவுள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்